ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாங்கர் கோட்டை. சூரியன் மறைஞ்சதுல இருந்து மறுநாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு கண்டிப்பா தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னு அந்த கோட்டையுடைய பலகையில தெளிவா எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோட்டைக்குள்ள நுழையிறவங்க உயிரோட திரும்புறது இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த கோட்டையில இரவு நேரங்கள்ல பேய்கள் வாழ்றதா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையா நம்புறாங்க. இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையில பேய்கள் உலாவுற இடமா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த பாங்கர் கோட்டை சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த பாங்கர் கோட்டையில என்ன இருக்கு, டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்துல ஆழ்வர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் இருக்கு. அந்த ஆழ்வர் மாவட்டத்துல ஆரவல்லி அப்படின்ற ஒரு மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடர்ல சரிஸ்கா அப்படின்ற பாதுகாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இந்த பாங்கர் கோட்டை இருக்கு. இப்போ இந்த பாங்கர் கோட்டையில தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே ஈவினிங் 6 மணிக்கு மேல அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோட்டைக்குள்ள வரத்துக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இந்த கோட்டையில சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குறதாவும் இரவு நேரங்கள்ல இந்த கோட்டையில பேய்கள் வாழ்றதாவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூலமாவே சொல்லப்படுது. அதாவது இந்த கோட்டை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலதான் முதல் கிராமமே ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல இந்த கோட்டையில இருந்து பேய்களுடைய சத்தம், அதாவது ஒரு பெண் அழுகிற மாதிரி சத்தம் வர்றதாவும், துக்கி பாய்கா சுக்னி பாய்கா துக்கு பாய்கா சுக்னி பாய்கா வளையிலுடைய சத்தம் கேக்குறதாவும் சொல்லப்படுது. திடீர்னு பயமுறுத்துற மாதிரி ஒலிகள் ஏற்படுறதாவும் சொல்றாங்க. திடீர்னு பாட்டு பாடுற மாதிரியும் நடனம் ஆடுற மாதிரியும் சத்தம் கேக்குறதாவும் சொல்றாங்க. அடுத்ததா இந்த பாங்கர் கோட்டையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாங்கர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. கரெக்டா சொல்லணும்னா 1570ல இந்த கோட்டையுடைய கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள்ல இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுல ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அம்பர் ஹஜ்வாகா அப்படின்ற பகுதியை மன்னர் பகவத் சிங் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவருடைய காலகட்டத்துல தான் அந்த பாங்கர் கோட்டையே கட்டப்பட்டது. பகவத் சிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 மகன்கள் இருந்திருக்காங்க. முதல் மகன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்பருடைய புகழ்பெற்ற தளபதியாக இருந்த மான்சிங் தான் இந்த பகவத் சிங்குடைய முதல் மகன். இவருடைய 2வது மகன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மதோ சிங் தான் இவருடைய 2வது மகன். பகவத் சிங் அவருடைய 2வது மகனான மதோ சிங்காக தான் இந்த பாங்கர் கோட்டையே கட்டியிருக்காரு. ஸோ தந்தை கட்டி கொடுத்த அந்த கோட்டையில தான் மதோ சிங் ஆட்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த தலைமுறைகள் அந்த கோட்டையில இருந்து தான் ஆட்சி பண்ணாங்க. கோட்டையுடைய அமைப்பை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மிக நீண்ட விரிந்த பரப்புல தான் இந்த கோட்டையே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையில கிட்டத்தட்ட 14,000 மக்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இந்த கோட்டையுடைய ஆரம்பத்தை பார்த்தோம் அப்படின்னா, தொடக்கத்துல 2 புறத்திலுமே அத்தியாவசிய பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் இருந்திருக்கு. அந்த கடைகள் எல்லாமே இப்போ பயங்கரமா சிதிலம் அடைஞ்சு போய் அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இது தவிர ஹோகரி பஜார் இருந்திருக்கு, பொற்கொள்ளன் கடைகள் இருந்திருக்கு, நிறைய சிறிய கட்டிடங்களும் இருந்திருக்கு. அந்த கட்டிடங்கள்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பணக்காரர்கள், அந்த கோட்டையில வாழ்ந்த பணக்காரர்களுக்குன்னு தனியா ஒரு பகுதி இருந்திருக்கு, அரசவை கட்டுமானங்கள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல போர்கள் நிறைய நடந்தது இல்லையா, அப்போ யானைகள் குதிரைகள் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விலங்குகளை கட்டி வைக்கிறதுக்கான தொழுவங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கோட்டைக்குள்ள ஒரு அழகான அரண்மனை இருந்திருக்கு.
அந்த அரண்மனையில தான் ராஜாவும் ராணியும் வாழ்ந்திருந்திருக்காங்க. அடுத்ததா இந்த கோட்டையுடைய பாதுகாப்பு கண்ணோட்டத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயரமான பகுதிக்கு மேலையும் கண்காணிப்பு கோபுரம் பொருத்தப்பட்டிருந்திருக்கு. ஸோ அதன் மூலமா கோட்டைக்குள்ள என்ன நடக்குது, மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, வெளியில இருந்து கோட்டை மேல ஏதாவது தாக்குதல் நடக்குதா, இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது தவிர அந்த கோட்டைக்குள்ள கைதிகளையும் எதிரிகளையும் அடைச்சு வைக்கிறதுக்காக சிறைச்சாலைகளுமே ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கு. இவ்வளவு அழகுடனும் அமைதியுடனும் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டையுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களுடைய மேற்கூரைகளுமே இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயமே பயங்கரமான மர்மமா பார்க்கப்படுது. அது எப்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களுடைய மேற்கூரைகளை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களுடைய மேற்கூரைகளும் இடிஞ்சு விழுந்திருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. கோட்டையுடைய இந்த மர்மமான நிலைமை பத்தி ரெண்டு கதைகள் எடுத்து வைக்கப்படுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 16ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதியில கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சில குரு பாலநாத் அப்படின்ற ஒரு சாது குடிசை கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. 16ஆம் நூற்றாண்டுல பகவத் சிங் அந்த இடத்துல கோட்டையை கட்டுறதுக்கு முடிவு பண்ணி வந்து அங்க இருக்கக்கூடிய சாது கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி தான் இந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த சாது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ இந்த இடத்துல பாதுகாக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, அதனால நீ இந்த இடத்துல கோட்டையை கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பகவத் சிங் திரும்ப திரும்ப கேட்க அந்த சாது ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்துருக்காரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு உன்னோட கோட்டையை கட்டிக்கோ, ஆனால் அந்த கோட்டையோட நிழல் எப்பவும் என்னோட குடிசை மேலே விழக்கூடாது அப்படின்னு சொல்லி சாது சொல்லியிருக்காரு. அப்படி உன்னோட கோட்டையோட நிழல் என்னுடைய குடிசை மேலே விழும் பட்சத்தில் உன்னுடைய கோட்டையும் கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுமே அழிஞ்சு போகும், அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய மேற்கூரைகள் இடிஞ்சு விழும், நீ திரும்ப மீண்டும் மீண்டும் கட்டினாலும் அதுக்கான நிலைமை ஏற்படாது அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தையுமே விட்டிருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்ட பகவத் சிங் சாது சொன்ன எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கிட்டு அவர் கோட்டையுமே கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளில் அந்த கோட்டையுமே கட்டி முடிச்சிருக்காரு. அந்த சாது சொன்ன கண்டிஷன் படியே இந்த கோட்டையோட நிழல் அவருடைய வீட்டு மேலே விழாத மாதிரி தான் அந்த கோட்டையே பகவத் சிங் கட்டியிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் மூலமாக அந்த சாதுவுடைய வீட்டு மேலே நிழல் விழுற மாதிரி அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் மூலமாக கோட்டை விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால அந்த சாதுவுடைய சாபத்துக்கு உள்ளாகி அந்த கோட்டை இந்த அளவுக்கு ஆகியிருந்திருக்கு. இப்படி ஒரு சாதுவுடைய சாபத்தினால தான் இந்த கோட்டைக்கு இந்த மாதிரி ஒரு மர்மமான முடிவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு கதையாக என்ன விஷயம் எடுத்து வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாங்கர் கோட்டையில் ரத்னாவதி அப்படின்ற ஒரு இளவரசி இருந்ததாகவும், அந்த ரத்னாவதி இளவரசி தான் ராஜஸ்தானுடைய மிகப்பெரிய பேரழகி அப்படின்னு சொல்லப்படுது. பல மன்னர்கள் அந்த இளவரசியை அடையிறதுக்காக பாங்கர் கோட்டை மேலே போர் தொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இளவரசிக்காக பல மன்னர்கள் மூலமாக பல திருமண முன்மொழிவுகள் அந்த இளவரசிக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சைடு நடந்துட்டு இருக்க, அதே நேரத்தில் தான் இன்னொரு சைடு இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா, அதே பகுதியிலே இருக்கக்கூடிய சூனியம் நல்லா தெரிஞ்ச ஒரு தந்திர மந்திரவாதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாள் அந்த இளவரசியான ரத்னாவதியை பார்த்துருந்திருக்காரு. ரத்னாவதியை பார்த்ததுலேருந்தே அந்த மந்திரவாதிக்கு ரத்னாவதியை அடையணும், அவங்க மேலே காதல் கொள்ளணும் அப்படின்னு தோணியிருந்திருக்கு. இந்த விஷயத்தை ரத்னாவதி கிட்ட அந்த மந்திரவாதி சொல்லவும் செஞ்சிருந்திருக்காரு. இதனால பயங்கரமா கோபமடைஞ்ச ரத்னாவதி அந்த மந்திரவாதியை அங்கிருந்து துரத்தி அடிச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது இளவரசி பேரழகியா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. என்னன்னா, இளவரசி எப்பவுமே அந்த அரண்மனையை விட்டு வெளியில வரவே கூடாது. அவங்களுக்கு அத்தியாவசியமா ஏதாவது பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கடைவீதிக்கு கூட இளவரசி வரக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. இளவரசிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அவருடைய பணிப்பெண்கள் மூலமாக தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. ஸோ ஒரு டைம் இளவரசியுடைய பணிப்பெண் இளவரசிக்காக வாசனை திரவியங்களை வாங்குறதுக்காக கடைவீதிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி அந்த இளவரசியோட பணிப்பெண்ணுக்கிட்ட காசை கொடுத்து இளவரசி பயன்படுத்தக்கூடிய அந்த
அந்த வாசனை திரவியத்தில் மந்திரம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதாவது அந்த மந்திரவாதி போட்ட மந்திரத்தினால இளவரசி அந்த மந்திரவாதி மேலே காதல் கொள்கிற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னா அந்த மந்திரவாதி அந்த விஷயங்களை பண்ணி பனிப்பெண் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இளவரசியும் அந்த பனிப்பெண் கொண்டு வந்த வாசனை திரவியத்தை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்போதான் இளவரசிக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு. வழக்கத்தை விட ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை இந்த வாசனை திரவியத்தில் வருதே அப்படின்னு யோசிச்சு இளவரசி அந்த வாசனை திரவியத்தை யூஸ் பண்ணாம அங்க பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல அந்த வாசனை திரவியத்தை தூக்கி வீசியிருந்திருக்காங்க. ஸோ அந்த வாசனை திரவியம் அந்த பாறை மேல ஊத்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த வாசனை திரவியம் ஊத்தப்பட்ட அந்த பாறை அங்க நின்றுட்டு இருந்த அந்த மந்திரவாதி மேல விழுந்து அந்த பாறையுடைய எடை தாங்க முடியாம மந்திரவாதி உடல் நசுங்கி இறந்திருந்திருக்கான். அந்த மந்திரவாதி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாபத்தையும் விட்டுட்டு போயிருக்கான். என்ன சாபம் அப்படின்னா இளவரசியும் இளவரசியோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் அது மட்டும் இல்லாம இந்த பாங்கர் கோட்டை பாங்கர் கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போகும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே மறுபிறவி அப்படின்ற ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிருந்திருக்கான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாங்கர் கோட்டை அழிவை சந்திக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழந்த பிறகு மறுஜன்மம் கிடைக்காம குரங்காவே அந்த பாங்கர் கோட்டையில் வாழ ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுது. இப்படி ரெண்டு விதமான கதைகள் அந்த பாங்கர் கோட்டையோட மர்மத்துக்கு பின்னாடி எடுத்து வைக்கப்படுது. இந்த எல்லா விஷயங்களையுமே தாண்டி தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இந்த பாங்கர் கோட்டையை பற்றி என்ன ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2012 பாரானார்மல் அப்படின்ற ஒரு குழு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாங்கர் கோட்டையில் போயிட்டு இறங்கியிருக்காங்க. அந்த கோட்டையை பற்றி வைக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி ஆய்வு செஞ்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் இரவு முழுக்க அந்த கோட்டையிலேயே தங்கி இருந்து ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் அங்கே நடக்குதா அப்படின்றத சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களும் அங்கே நடக்கலை. அந்த தொல்லியல் துறை ஆய்வாளர்களுக்குழு அங்கே சோதனையை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் சில விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. ஆய்வாளர்கள் குழு பாங்கர் கோட்டை பற்றி என்ன விஷயங்களை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதியில் பல்வேறு வகையான விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த விலங்குகள் மூலமா தான் வித்தியாசமான சத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய குரங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு இந்த குரங்குகள் வந்து ஒரு கிளையிலிருந்து இன்னொரு மரத்தோட கிளைக்கு தாகும்போது அதில் இருக்கக்கூடிய உலர்ந்த இலைகள் வந்து நசுங்கிறதுனால தான் வித்தியாசமான சத்தம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாங்கர் கோட்டை இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் தான் புலிகள் சரணாலயம் வனப்பகுதிகள் எல்லாமே இருக்கிறதுனால இந்த பகுதி முழுக்க மின்சாரம் அப்படின்றதே கிடையாது. ஸோ அதனால ஈவினிங் டைமை நெருங்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே இந்த பகுதி முழுக்க இருள் சூழ்ந்துதான் காணப்படும். பாங்கர் கோட்டையும் பயங்கரமான இருட்டாக இருக்கும். புலிகள் சிறுத்தைகள்லாம் உலாவக்கூடிய பகுதியாக தான் இந்த பாங்கர் கோட்டை இருக்குது. அதனால தான் ஈவினிங் டைமுக்கு மேலே உள்ளே வந்துட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விலங்குகள் மூலமாக ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பல காலங்களாக மக்கள் மத்தியில் இந்த பாங்கர் கோட்டை பற்றி பழங்கதைகள் நிறைய ஓடிட்டு இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அவங்களோட ஆய்வை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது மக்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடத்த விட்டு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வாழ்றதுக்கான அத்தியாவசியமான பொருட்களும் வளங்களும் கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் மக்கள் அவங்க காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அந்த இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் மூலமாக ஒரு கருத்து வைக்கப்படுது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கோட்டையை சுற்றி பார்க்க போன எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னா அந்த கோட்டைக்குள்ளே போகும்போது நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ண முடியுது, பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னா அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோட்டையை பற்றின அமானுஷ்யமான கதைகளை கேட்டுட்டு போகிறதுனால கூட அப்படி இருக்கலாம்னு சொல்லப்படுது.